சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை சேர்ந்த காளீஸ்வரன் என்ற இளைஞர் சென்னையில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர் பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்றிருந்த நிலையில் விடுமுறை முடிந்து சென்னைக்கு திரும்பி செல்ல ரயிலில் பயணச்சீட்டு பதிவு செய்திருந்தார். இவர் சிவகங்கை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்ல 20/1/2023 அன்று 7:45 ரயில் ஏற சென்ற போது வடமாநிலத்தவர்கள் பலர் கூட்டமாக ரயிலில் ஏறி கதவை உள்பக்கமாக தாழ்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் காளீஸ்வரன் உட்பட 20-க்கும் மேற்பட்டோர் ரயிலை தவறவிட்டனர். இதுகுறித்து மனவேதனையுடன் அவர் வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றது. இங்க பாருங்க, இன்னைக்கு சிவகங்கை டு சென்னை எக்மோர் டிக்கெட் எடுத்திருந்தேன் நைட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஏழை மக்கள் ட்ரெயின் சிவகங்கை ஜங்ஷனில் நிற்கிறேன். ஏழை மக்கள் ட்ரெயின் போயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஒரே கூட்டம். அந்தி சொருப்பெட்டியில் வடக்கன்ஸ்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டு டோர் லாக் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு 20 பேர் மேலே ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டோம். அப்படியே போனால் நம்ம நிலமை எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை.